வெல்கம் டு தமிழ் சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான வெஜிடபிள் கர்ட். இது வந்து எக்ஸலண்ட் ரெசிபி ஃபார் வெயிட் லாஸ். இந்த கர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் ஒரு கப் கர்ட் எடுத்திருக்கேன். இந்த கர்ட் வந்து ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் கர்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இது கூட வந்து நான் பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம உடம்பில் இருக்கிற டாக்ஸின் எல்லாத்தையுமே வெளியேற்றி இதில் இருக்கிற சல்ஃபர் சத்தானது பிளட்டை வந்து சுத்தம் செய்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் கால் கப் கேரட், கால் கப் குக்கும்பர் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2-3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுவும் பெரிய துண்டாக சேர்த்தும் போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபடாமல் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் வெயிட் போடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா தயிரில் வந்து நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்குது. இதில் கால்சியமும் இருக்குது. இதயத்தில் வந்து இரத்த நாளத்தில் கொழுப்பு படுகிறத குறைக்குது. இந்த மாதிரி தயிர் அளவாக எடுத்து இது கூட வெஜிடபிள்லாம் சேர்த்தும்போது தயிரோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மோராக கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து மோராகவும் எடுத்துக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வயிறு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். இப்போ சூப்பரான வெஜிடபிள் கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியோடு எடுத்துக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.